எல்லாருக்கும் வணக்கம் லெஷ்மி டி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு வித்தியாசமான விளாக் தாங்க ஏன்னா சென்னையில் நிறைய பேருக்கு வீட்டிலே தண்ணியில் குளித்து பழகி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஆற்றலை குளித்த ஒரு அனுபவம் வேணும்னு நினைக்கிறவங்க தைரியமாக இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் குளிக்கலாம் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த கால்வாய் வந்து எங்கே ஓடுதுன்னா பூந்தமல்லி பக்கத்தில் மதுரவாயல் ரோடில் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் பின்பக்கமாக இந்த கால்வாய் வந்து ஓடுது இது வந்து இந்த தண்ணி வந்து எங்கேருந்து வருதுன்னா ஆந்திராவில் உள்ள கிருஷ்ணா நதி நீர் வந்து சென்னைக்கு கொண்டு வராங்க அந்த சென்னையிலேருந்து பூண்டி ஏரியில் வருது இந்த கிருஷ்ணா நதி நீர் வந்து விழுது இந்த பூண்டி ஏரி நிறைஞ்சதும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு இந்த நதி நீர் வருது செம்பரம்பாக்கத்திலேருந்து இணைப்பு கால்வாய் வழியாக இந்த தண்ணியை திறந்து விடுறாங்க தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்குது ஏன்னா இது பக்கத்தில் இந்த இணைப்பு கால்வாய் வர்ற வழியில் வீடுகளோ பெரிய ஃபேக்ட்ரிகளோ எதுவும் இல்லாததுனால தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்குது மாசு மரம் இல்லாமல் இருக்குது அந்த இணைப்பு கால்வாயை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த வர்ற தண்ணி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படியே பளிங்காட்டாக இருக்குது இதில் குழந்தைங்கள் கூட நல்லா ஈஸியாக குளிக்கலாம் மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நமக்கு தண்ணி பாத்ரூமில் பக்கெட் வச்சு தண்ணி குளித்து ரொம்ப சிக்கனமாக குளித்து பழகுறோம் இல்லைன்னா ஸ்விம்மிங் பூலில் போய் தான் குளிக்கிற மாதிரி இருக்குது இந்த கால்வாயில் வந்து குளிக்கும்போது ஒரு பயமே இல்லாமல் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் தண்ணி வந்து நல்ல இடுப்பளவு தண்ணி இல்லாமல் பயமே இல்லாமல் ஆழமும் அதிகம் இருக்காது அபாயமும் இல்லாமல் அளவு தண்ணி இருந்தால் கூட நம்ம அழகாக குளிக்கலாம் முங்கு குளிக்க முடியாட்டே கூட அப்படியே படுத்துகிட்டே குளிக்கிற அளவுக்கு ரொம்ப அழகான இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு இருக்குது ரொம்ப சுத்தமாகவும் இருக்குது அப்படியே மாசு மரம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைங்கள்லாம் கூட தனியாகவே குளிக்கலாம் தண்ணி தேங்கி நிற்காமல் குழங்குட்டைகள்லாம் தேங்கி நிற்கும் அந்த மாதிரி தேங்கி நிற்காமல் தண்ணி நல்லா ஃப்ளோவாக இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு போய் பாருங்கள் தண்ணி வந்து அந்த ஏரி வந்து நிறையிற டைமில் தான் இந்த இணைப்பு கால்வாயில் தண்ணி இருக்கும் மற்ற நாளில் இங்கே தண்ணி இருக்குதுன்னு சொல்ல முடியாது தண்ணி பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் தண்ணி வந்து முட்டளவு கூட இருக்காது அபாயகரமான அளவும் இல்லை குளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களும் குளிக்கலாம் பாருங்கள் தண்ணி பார்க்குறதுக்கே ரொம்ப அப்படி பழங்காட்டம் ஓடுது நம்ம பீச்சில் போய் குளிக்கிறத விட இது மாதிரி எப்போவாது வந்து குளித்த குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது பாருங்கள் நிறைய பேர் இங்கே வந்து குளிக்கிறாங்க நமக்கு இது குளிக்கிறதுனால நல்லா உடல் சூடு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த தண்ணியில் குளிக்கும் குளிக்கும்போது உடல் சூடும் நல்லா தனியும் ஒரு மெட்ராஸ்லேயே நம்ம வீட்டிலையே குளிக்கிறவங்களுக்கு இந்த கால்வாய் வந்து நமக்கு ஆற்றுல குளிச்ச ஒரு ஃபீலிங்கை கொடுக்கு பாருங்க நாங்கள் போயிருக்கும்போது நிறைய பேர் இங்கே வந்து குளிச்சிட்டு இருக்காங்க ஆற்றுல குளிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த கால்வாயில் தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜுக்கு பின்பக்கம் இருக்குது பாருங்கள் தண்ணி ரொம்ப அழகாக ஓடுது இதில் நிறைய பேர் மீன்லாம் கூட பிடிக்கிறாங்க குழந்தைங்களாம் கூட நல்லா தைரியமாக ஓடி ஆடி குளிக்கிறாங்க இது ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது நீங்களும் இங்கே ஒரு ட்ரிப் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்ன மறக்காமல் லெஷ்மி டி சேனலுக்கு எழுதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டீங்கின்னு தட்டுங்க